மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர் அவ்வுணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வேத மந்திரங்கள் வேத பகுதியில் 6வது மந்திரம் பார்க்க போகிறோம். இது முண்டக உபனிஷத்து இருக்கிறது. இது வந்து நம்ம அரசாங்க இதில் கூட போட்டிருப்பாங்க, வாய்மையே வெல்லும்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த மந்திரம், ரொம்ப முக்கியமான மந்திரம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியம் ஏவ ஜெயதே, ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன், நல்லா அப்படியே உள்ளே வாங்கிக்கோங்க. இந்த இது வரைக்கும் சொன்ன 6 மந்திரம் இன்னொரு 4 சொல்கிறேன். அந்த 10 மந்திரங்களையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நல்ல மந்திரங்கள். ஓகே. சத்தியம் ஏவ ஜெயதே ந அன்றுதம். நான் இப்போ பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் பிரிச்சுங்க. அப்படியே சத்தியமேவ ஜெயத்தே ந அன்றுதம் அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லும்போது தான் உள்ள பொருள் புரியும். அதுக்காக அப்படி பண்ணுறோம். சத்தியம் ஏவ ஜெயத்தே ந அன்றுதம் சத்தியேன பந்தா விததோ தேவயானகா. சத்தியம் ஏவ ஜெயதே எழுதியாச்சா, சத்தியேன பந்தா விததோ தேவயானகா. இது அந்த முண்டக உபனிஷத்தில் ஒரு பகுதி, 3.1.6. ஓகே. நம்ம வந்து நான் பாதி மந்திரங்கள் பாதி பாதி சொல்லியிருக்கேன். அது பாதி பாதி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இது இருக்கோ அது மட்டும் சொன்னால் போகிறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படி அது மட்டும் வச்சுக்கிறாப்புல. இந்த மந்திரத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சத்தியம் ஏவ ஜெயதே சத்தியேன பந்தா விததோ தேவயானகா. இதுதான் மந்திரம். இது ரொம்ப அற்புதமான மந்திரம். கடவுளை அறிய உண்மையாக முயற்சி செய்யணும். முதல் எடுத்தவொடனே சாதாரண அர்த்தம் சொல்லிடுறேன். சத்தியமேவ ஜெயதே ந அன்றுதம் சத்தியேன பந்தா விததோ தேவயானகா. சத்தியம் ஏவ ஜெயதே, உண்மை மட்டுமே வெல்லும். இது வாய்மைன்னு போட்டிருக்காங்க. வாய்மைங்கிறத விட சரியான சொல் உண்மை. உண்மைன்னா என்ன அர்த்தம், உள்ளமை. எது உள்ளதோ அதுதான் உண்மை மட்டுமே ஜெயிக்கும். என்ன அற்புதம், உண்மையாக இருக்கிறது யார், கடவுள். கடவுள் தான் ஜெயிப்பார். கடைசியில் நம்ம தோற்று போவோம். கடவுளுங்கிறதுக்கு விளக்கமெல்லாம் இன்னும் பார்த்துட்டே இருக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். உடனே கடவுள் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு கடவுள், அது போகிறோம். இப்போதைக்கு அதுலேருந்து தான் மேலே போகணும். என்ன இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ளாட் இது வானத்தை பார்க்கும்போது வெறும் ஒரு பாதம் மாதிரி எத்தினோண்டா தெரியும், பரந்த வானம் எத்தினோண்டா தெரியுது. அந்த மாதிரி தான் ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடும்போது எப்படியோ வானம் வானத்தை கும்பிட்றோம். ஆனால் ஒரு சின்ன பாதையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பரந்த வானம் கடல், கடல்கிட்ட போய் நின்னால் பரந்த வானம் தெரியும், பரந்த கடலும் தெரியும். இல்லைன்னா ஒரு மலை மேலே ஏறி நின்று பார்த்தா வானம் தெரியும். அடை மண்ணில் தெரியுது வானம்னு கூப்பாடு போட முடியும், அது வேறு கதை. அப்போ போக போக நமக்கு தெரியும். நம்ம இப்போதைக்கு இருக்க இந்த சூழ்நிலையில் சத்தியம் ஏவ ஜெயத்தே அப்படின்னா உண்மை மட்டுமே வெல்லும். உண்மை தாண்டா ஜெயிக்கும், பொய் ஜெயிக்காது. இது எப்படின்னா, யார் என்ன நம்ம பேசட்டும், அவன் அவன் கருத்துக்களை அப்படியே புகுத்தட்டும், எதையும் கவலைப்படாத, உண்மை தான் ஜெயிக்கும். நான் அன்றுதம் பொய் இல்லை, பொய் ஜெயிக்காது அப்படிங்கிறான்.
ஒழுங்கற்ற வாழ்வு ஜெயிக்காது. என்ன உன் பொய் ஜெயிக்காது. சத்தியம் ஏவ ஜெயத்தே, உண்மை மட்டுமே வெல்லும், பொய் அல்ல. ந அன்றுதம். அப்போ அந்த சத்தியத்தை உணர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வார்த்தைகள் சொல்கின்றன. என்ன செய்யணும்? சத்தியேன பந்தா, சத்தியமாகிய அதை அடைவதற்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில் சென்றால் சத்தியத்தை அடையலாம். சத்தியேன பந்தா வித்ததோ தேவயானகா, தேவயானகா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்தை அடைவதற்கு சத்தியத்தின் பாதையில்தான் செல்ல வேண்டும். சத்தியத்தை விட்டு வேறு வழியில் போனால் நீ ஜெயிக்க முடியாது. அழகாக சொல்வார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் ரிஷி சொல்லுவார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். கரெக்டாக இரு, உண்மையை சொல்லு, பயப்படாத, உண்மை உன்னை வழிகாட்டும். நேற்று கூட சொன்னேன், உண்மை சுடும் என்பதை விட உண்மை அழகானது, இயல்பானது, நேர்மையானது, நன்மையானது. ஸோ கூடுமான வரைக்கும் பையன் ஒன்று சொன்னால் இது பொய் இருக்கும் அப்படிங்கிறப்பில் நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த பையன் பேசினா கரெக்டாக இருக்கும், அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறப்பில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சத்தியேன பந்தா வித்தத்தவோ தேவயானகா, வித்தத்தகா அதாவது சத்தியத்தின் பாதை, தேவனுடைய பாதை சத்தியத்தாலேயே வேயப்பட்டிருக்கிறது. அந்த பாதை எப்படி போட்டிருக்கான்னா, இறைவனை அடைய வேண்டுமென்றால், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உண்மையாக அறிய வேண்டும். உண்மைக்கு மாறுபட்டு சிந்திப்பதால்தான், உண்மைக்கு மாறுபட்டு நடப்பதால்தான் பலவிதமான வியாதிகள் வருகின்றன. உடனே இதை அஃபெக்ட் ஆகிறதே நெஞ்சை தான் அஃபெக்ட் பண்ணும். என்ன மனசார பொய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர். இன்னிலிருந்து அவங்க உண்மையாக வாழ கற்றுக்கல. இதுதான் என்னோடய நேச்சர், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு. அதே போல் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி விட்டுடுங்க. இல்லை இல்லை இது தப்பு இது ரைட்டுன்னு பேச வேண்டாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இது வந்து முதியவர்களுக்கு நிஜமாக அப்ளையாகுது. ஒன்று அனதர் திங். அதே போல் குழந்தைகளையும் அதோட போக்கிலேயே விடுங்க, அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். வாட்சிதம், அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து என்ன பண்ணும், அதுதான் இயல்பானது, அதுதான் உண்மை, அவன் அப்படி தான் வளரப்போகிறான். இதுக்கெல்லாம் ஜாதகம் ஜோசியமே பார்க்க வேண்டாம். ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். நம்ம நல்ல பழக்கங்களை பழக்கி கொண்டே இருக்கின்ற பொழுது, இல்லை உண்மையை சொல்லுங்கிற வார்த்தையே சொல்ல வேண்டாம், குழந்தைகள் உண்மையே பேசுகின்ற அளவில் நம்ம அவங்கள வழி நடத்த வேண்டும். இதுவும் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட கருத்து. உண்மைதான் வெல்லும், உண்மை எது உள்ள பொருள்தான் வெல்லும், எது உண்மையாக இருக்கோ அது வெல்லும். எத்தனையோ சாதுக்கள் மகான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் எதுக்குமே பயப்படாமல் சத்தியத்தை தொடர்ந்து பேசியிருக்கார். தனது 1896 ஆரம்பித்து 1950 வரைக்கும் எந்த விதமான கதையும் இல்லை. வாழ்க்கை அப்படியே தெளிந்த நீரோடை போல் அப்படியே உண்மையாகவே இருக்குது. வாழ்க்கையில் பகவான் சொல்கிறார், நான் உண்மை தான் சொல்லணும்னா உலகம் இல்லை என்பது முக்காலும் சத்தியம்ங்கிறார். இந்த தைரியம் யாருக்கு வரும் சொல்லுங்கள். உலகம் இல்லை என்பது முக்காலும் சத்தியம் என்ற பகவானுடைய வார்த்தை தான் சத்தியம். அப்படி எல்லாம் பகவானுடைய உண்மையெல்லாம் அப்படியே புட்டு 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 வைப்பார். அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார், வெளிவிட்டேன் உன் செயல், செயல் மட்டும் இல்லை வெளிவிட்டேன் உன் சொல், எல்லாமே வெளிவிட்டேன் உன் செயல், வெறுத்திடாது உன் அருள் வெளிவிட்டு என்னை காப்பாய் அப்படின்னு அருணாச்சலரை பார்த்து பகவான் பாடுவார். அதில் உன் அருள் என்பது உண்மை வழி, உண்மையை நீங்கள் தொடர்ந்து சென்றால் உண்மை உங்களுக்கு இறைவனை காட்டும் என்று கூறி
நிறைவு செய்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.